ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோர்மிளகாய். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஈஸியான ஒரு மூங் தால் வச்சு பண்ணுற தால் ஃப்ரை ரெசிபி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு 6 பேருக்கு பண்ண போகிறேன். 1 1/2 கப் அளவுக்கு பாசிப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் ஜீரா, 1 1/4 டேபிள்ஸ்பூன் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன், அதே மாதிரி பெருங்காயம், அதுக்கப்புறம் வந்து 1 டம்ளர் தண்ணி, 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணது, 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய், 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு நான் வந்து 1 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன். வேக வைக்கிறதுக்கு 1 டம்ளர் தண்ணி அளவுக்கு தேவைப்படும். இப்போது நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற பாசி பருப்பை நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். இப்போது பாசிப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி, 4 பச்சை மிளகாய் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். பச்சை மிளகாய் தான் உங்களுக்கு இதுக்கு காரத்துக்கு. அந்த காரப்பொடி வந்து ஜஸ்ட் கலர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணுறோம். இப்போது நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறோம். நான் வந்து இஞ்சி பூண்டு ரெண்டையுமே வந்து நல்லா அந்த உரலில் இடித்து போட்டிருக்கேன். உப்பு, பெருங்காயம், மஞ்சள் பொடி இது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா பெருங்காயம் வந்து நீங்கள் தாளிச்சு கொடுக்கும் போது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்னொரு 1/2 டம்ளர் ஆட் பண்ணுறேன். 1/2 டம்ளர் தண்ணி மொத்தமாக விட்டுட்டு நம்ம இப்போ இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். 4 விசில் அளவுக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ 4 விசில் வந்துடுச்சுன்னா ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக போயிடுத்து. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். தண்ணி இருக்காது உங்களுக்கு, கரெக்டாக வந்து இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா வந்திருக்கும். வெங்காயம் பூண்டு சாப்பிடாத அன்றைக்கி நீங்கள் வெறும் தக்காளியும் பச்சை மிளகாவும் மட்டும் ஆட் பண்ணி இதை பண்ணிக்கலாம். இப்போ இதை நான் ஒரு மத்து வச்சு கடைஞ்சிட்டேன். இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இது நம்ம சப்பாத்திக்கு சாப்பிட போகிறோம், ரைஸ்க்கு சாப்பிட போகிறோம்னாலும் கெட்டியாக தான் இருக்குது. இன்னும் ஒரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நான் ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கு போகிறேன். அந்த தண்ணி ஆட் பண்ணதுக்காக இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்திக்கும் சரி, ரைஸ்க்கு வேணும், நீங்கள் கீ போட்டு இது பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். பருப்பு ரொம்ப ப்ரோட்டீனுங்கிறதுனால ரொம்ப நல்லது உடம்புக்கு. நீங்கள் வெறுமனே கூட இது 1 கப் தால் வந்து வெயிட் லாஸ்க்கு சாப்பிட்டா கூட நல்லது தான். இப்போ பாருங்கள், 2-3 நிமிஷம் ஆகிடுச்சு, நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம இந்த தாலுக்கு தாளிச்சு போகிறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதில் தாளிக்கிறேன். நெய் வந்து இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம எண்ணெயோ இதுவோ இதுக்கப்புறமா நம்ம ஆட் பண்ண போகிறதில்லை. ஃபஸ்ட்டும் நம்ம ஆட் பண்ணல, இவ்வளோ தான். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மெஷர்மெண்ட்ஸ், ஒன்று ஜீராவை ஆட் பண்ணுறோம். ஜீரா பொரிஞ்சோன்னா நம்ம அந்த காரப்பொடியை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா பொரியணும் ஜீரகம். சாரி, என்கிட்ட அந்த காரப்பொடி போட்டு கிளிப்பிங் வந்து மிஸ் ஆயிடுச்சு. இப்போ காரப்பொடி அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஆட் பண்ணி இதில் சேர்த்துட்டோம். இப்போ நம்மளோட தால் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஈஸியான ரெசிபீஸ் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளோட மோர்மிளகாயை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வரிசையாக காத்துட்ருக்கு, மிஸ் பண்ண